வணக்கம் பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இருக்கு டைம் இப்போ டென் ஓ கிளாக் ஆகும்போது இது பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம் மார்க்கெட் இப்போ கரண்ட் கால் செல் கால் செல் கால்லேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகி மேலே வந்து பைக் காலாக சேஞ்ச் ஆகிருக்கு பைக் கால் சேஞ்ச் ஆனது தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் டுவெலில் சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் செவன் நைன்ட்டி ஒன் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் எந்த சைடு போகுது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க கேண்டில்ஸுனுடைய கலர் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது செல்லிங் கால் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் பை கால்ன்றனால கேண்டிலுடைய கலர் இப்போ க்ரீன் கலரில் இருக்குது ஒன்ஸ் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பை பண்ணலான்னா கேண்டிலுடைய கலர் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும்போதே வந்துடும் ஒரு பாயிண்ட் அந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாயிண்ட்லேயே இது இப்போ பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேண்டில் ஆகிற வரைக்கும் அதே இதில் தான் இருக்கும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் கால் அப்படின்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் ரெட் கலரில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு எப்போ அடுத்த ட்ரெண்டு வருதோ பையிங் ட்ரெண்ட்லேருந்து இருந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறுதோ அது வரைக்கும் இப்போ கேண்டல்ஸ்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் மட்டுந்தான் வரும் அதே மாதிரி செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பையிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் கேண்டில்ஸ்னுடைய கலர் ரெட் கலரில் இருக்கும் ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் கேண்டில்ஸுனுடைய கலர் வந்து இருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பை கால் வந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் ஸ்பீடாக ரெக்கவரி ஆகுது ஸோ தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ரேஞ்சில் ஒரு டூ மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை கால் வந்தது ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ரைஸ் ஆயிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஓப்பனான ஒன் டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்த ஒன் டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி வரைக்கும் டவுனில் இருந்தது அதுக்கப்புறம் நல்ல ரெக்கவரி கொடுத்துப்போ ஏறிட்டு தான் இருக்குது மேபி இந்த கண்டினியூஷன் ஆச்சு நடந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இந்த சார்ட்டை இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் உங்களுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்களே இந்த கால்ஸை ஜென்ரேட் பண்ணுறதை பார்த்துக்கணும் நீங்களே டெய்லி இந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டென் ஓ கிளாக் ஜென்ரேட் ஆனது ஒரு த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க போயிருச்சு செவன் செவன்ட்டியை தாண்டி எயிட்டி வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிருக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் ஒன் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியும் ஸோ தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் டுவெலில் வந்தது இப்போதைக்கு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டார்கெட் ஒன்னை பிரேக் அவுட் பண்ணதான்ட்டு த்ரீ மினிட்ஸில் நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ மார்க்கெட் வந்து இப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு தேர்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஸோ செவன் டொலில் வந்தது எயிட் ஹண்ட்ரடில் இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுது இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா நிஃப்டி இப்போ டைம் பார்த்திங்கன்னா டென் டென் ஆகுது நிஃப்டியில் என்ன கால் ஜென்ரேட் ஆகவே இல்லை ஸோ பேங்க் நிஃப்டியில் ஜென்ரேட் ஆகி நல்ல மூமெண்ட்ஸ் அது போய்கிட்டிருக்கு நிஃப்டி ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டியில் இப்போ பார்த்திங்கன்னா பைக்கால் வந்து வந்திருக்கு த்ரீ எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டியில் ஃபஸ்ட் டார்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதான்ட்டு ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பை கால் வந்திருக்கு பை கால் வந்துட்டு இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது மார்க்கெட் ரைஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு இது வந்து நிஃப்டி ஒன் மினே சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம் நம்ம ப்ரீவியஸாக சொன்னது தான் இது வந்து பை கால்ன்றனால கேண்டில்ஸுனுடைய கலர் ஓப்பன் ஆகும் போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகுது வந்துட்டு கால்ஸ் வந்து என்ன பாயிண்டில் பண்ணலாம் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்தந்த ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஆகும் போதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபோர்டின் தௌசண்ட் த்ரீ எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டியில் இது எப்படி அச்சீவ் பண்ணுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபோர்டீன் ஃபோர் டுவெண்ட்டி தான் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீல இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஆர்டை பிரேக் அவுட் பண்ணுது ஆல்மோஸ்ட் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது டென் டென்னுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகி அதாவது பை கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆகுது மீன் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அது செகண்ட் டார்கெட்டையும் தாண்டி தேர்ட்டி ஒன் நைன் ஃபார்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு அது இயர்லியராக சீக்கிரமாகவே நமக்கு பை கால் காட்டினதுனால மூமெண்ட்ஸ் நல்லாயிருந்ததுனால நமக்கு பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஜென்ரேட் ஆனது நல்ல மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு தேர்ட்டி ஒன் செவன் டுவெல்லில் வந்த பைக் கால் தேர்ட்டி ஒன் நைன் சிக்ஸ்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி தரும் ஸோ இது பார்த்திங்கன்னா நிஃப்டி நிஃப்டி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் சிக்ஸ்டீனுக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் நாட் எயிட் பாயிண்ட் எயிட்டியில் ஜென்ரேட் ஆனது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டியில் போய்ட்டுருக்கு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு செல் கால் ரேஞ்ச் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி வந்து ட்ரேடிங் இருக்கு ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆராய்ட் இதில் காட்டுறது த்ரீ செவன்ட்டி டூ இப்போ நமக்கு அது பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம ப்ரீவியஸாக லைவ் மார்க் லைவ் கால் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்தோம் இப்போ வந்து செல் கால் வந்து அடுத்து சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரைஸ் ஆச்சு ஃபோர்டீன் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு நல்லா ட்ரெண்டு வந்து ரிவர்சலில் போது டக்குன்னு ஒரு பெரிய கேண்டில் மார்க்கெட் டவுன் வந்து டுவெல் ஃபிஃப்டீனுக்கு நடந்துச்சு எப்பயுமே டுவல் ஓ கிளாக் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் சேஞ்ச் ஆகும் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் மாதிரி ஸோ அதனால் டுவல் ஓ கிளாக் டுவல் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஒரு பிக் மூமெண்ட் அதில் வந்து பிரேக் அவுட்ஸ் நடந்துச்சு பிரேக் அவுட் ஆன நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து நமக்கு ஃபோர்டீன் ஃபோர் நாட் எயிட் பாயிண்ட் எயிட்டியில் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து டவுன் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு டவுன் வந்தது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இறங்கி ஃபோர்டீன் த்ரீ எயிட்டியில் இப்போ ட்ரேடிங் வந்து இருக்கு ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் த்ரீ செவன்ட்டி டூ ஸோ த்ரீ செவன்ட்டி டூ வருதான்ட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் சடனாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை இப்போ பிரேக் அவுட் பண்ணிருச்சு நல்ல மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கிடச்சிச்சு டுவெல் சிக்ஸ்டீனுக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மினிட்ஸில் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக வந்தது பை கால் நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தோம் டென் ஓ கிளாக்கு அப்புறமா வந்துச்சு டென் டெனுக்கு அந்த வந்த பைக்காலும் நல்லா செகண்ட் ஆர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் அவுட் கொடுத்துட்டு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா பிரேக் அவுட் டவுன் சைடு நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கேன் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் அன்னைக்கு பை அண்ட் செல் கால் ரெண்டு கால் வந்து ஜென்ரேட் பண்ணி நல்லா மார்க்கெட்ஸில் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சேன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களும் பார்க்கணுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ஒரு டுவெல் சிக்ஸ்டீனுக்கு செல் கால் வந்துச்சு கரெக்டாக தேர்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் எயிட்டி டூவில் அது இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் செகண்ட் டார்கெட் கிட்ட வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ இப்படி தான் பேங்க் நிஃப்டிலையும் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இது பேங்க் நிஃப்டி அதுக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆன பை கால் இது டென் ஓ கிளாக் வந்துச்சு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டென் ஓ கிளாக் தான் நமக்கு பைக்கால் வந்துச்சு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவில் அது நமக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆச்சு வித்தின் ஃபோர் மினிட்ஸ் ஸோ அதான் நமக்கு ஃப்யூச்சர் ட்ரேடிங் ஆன டைம் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு ரைஸ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு டுவெல் ஃபிஃப்டினுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆச்சு செல்காலாக ஸோ செல்கால் சேஞ்ச் ஆனது செவன் ஃபிஃப்டீனில் அதுவும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் டவுன் வந்து வந்துச்சு ஸோ மார்க்கெட்டினுடைய மூவமெண்ட் நல்லா ஸ்பீடாக இருக்கும்போது நிறையா பாயிண்ட்ஸ் வந்து ஆப்ஷனில் கிடைக்கும் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும்போதோ ஆப்ஷனுடைய டிகே நடக்கிறேன் டைம் டிகே நடக்கிறனால அப்போதைக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக கிடைக்கும் ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே ஓனாக கால்ஸ் பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ